ஸோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த லட்சாதிபதி தான். இவர் எப்படி லட்சாதிபதி ஆனார், இவர் எப்படி 12.5 lakhs வின் பண்ணார் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. என் பேர் வந்துட்டு சூர்யா, நான் இவனோட ஃப்ரெண்டு தான். எனக்கு வந்துட்டு ரீசெண்டாக ஒரு 2 days பேக் வந்துட்டு எனக்கு ஒரு போஸ்ட் வந்துச்சு. பக்கா ஒரு நல்ல ஒரு காஸ்ட்லியான பேப்பர், 10 pages எழுதியிருக்காங்க. வித் ஏதோ ஃபினான்ஸ் மேனேஜர் சைன்லாம் போட்டிருக்காங்க. அவரோட பேரும் நம்ம லாகின் சாமுராயோட பேரும் சேம், ராகுல். ஏதோ அப்ரூவ்டு பேங்க்கோட சிக்னேச்சர் பார்த்தாங்கன்னா நமக்கு எந்த ஒரு டவுட்டும் இல்லாத மாதிரி பிளான்டாக பண்ணியிருக்காங்க. இதில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏதோ பர்த்டே செலிப்ரேஷனால் கஸ்டமர்ஸ் லக்கி ட்ரா பண்ணியிருக்காங்க, அதில் உங்கள் நேமும் சூஸ் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு சீரியல் நம்பர் தந்து ஒரு கூப்பன் கோட், அந்த கூப்பன் கோடும் தந்திருக்காங்க உள்ளே. அந்த கூப்பன் கோடை நீங்கள் ஸ்க்ராச் பண்ணி அதில் இருக்க நம்பர்ஸை வந்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கோ மெயில் ஐடிக்கோ ரீடீம் பண்ணி அனுப்புனீங்கன்னா அந்த கூப்பன் கோடில் எவ்வளோ காசு இருக்கோ அதை வந்துட்டு உங்களுக்கு நாங்கள் பேங்க்கில் மூலியமாக பே பண்ணிடுவோம். இதான் அவங்க சொல்லியிருக்காங்க. இல்லை வந்துட்டு என்னென்னா டேரக்ட்லி பேங்க் அக்கௌண்ட்லேருந்து டேரெக்டாக உங்களுக்கு அனுப்பிடுவோம். அதுக்கு தான் இந்த ஃபார்ம், அதில் அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு, பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, மொபைல் நம்பர், பேனு, ஆதார் கார்டு, பிரான்ச் நேம், ஃபுல்லாக அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. யுவர் பேங்க் அக்கௌண்ட் மஸ்ட் லிங்க் வித் ஆதார் அண்ட் பேன் கார்டு. ஸோ அவ்வளோ பர்ஃபெக்டாக இது பிளான் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க, டாக்ஸஸ் அண்ட் ப்ராசஸிங் ஃபீஸ் டுவர்ட்ஸ் ரீடீம் ஆஃப் த ப்ரைஸ் மணி வில் பி பேய்ட் பை த வின்னர். ஸோ நான் தான் பே பண்ணுமாமா. ஸோ அதே மாதிரி நான் அவங்களோட கோடை வந்துட்டு நான் ரீடீம் பண்ணேன். ரீடீம் பண்ணல, ஐ வாண்ட் 12.5 lakhs. ஸோ எனக்கு இல்லை, இது வரைக்கும் எனக்கு எந்த டவுட்டும் வரல. ஸோ எனக்கு எங்கே டவுட் வந்துச்சு அப்படின்னா ஒரு 4 point தான் இல்லை எனக்கு டவுட் வந்துச்சு. இதோட பேக்கில் திருப்பி பார்த்தோம்னா இங்கே ஒரு அட்ரஸ் போட்டிருக்காங்க, அன்டெலிவர்ட் ப்ளீஸ் ரிட்டர்ன் டு. இது டெலிவரி ஆகலைன்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணிடணும். ஆனால் அது வந்துட்டு வெஸ்ட் பெங்கால் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு அட்ரெஸ்ஸாக இருக்குது. இந்த இங்கே பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு டெல்லியிலேருந்து வந்திருக்கு. ஸோ இதுவே எனக்கு லைட்டாக டவுட் ஆகிடுச்சு. ஓகே, வேறு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபுல்லாக ரீட் பண்ணும்போது நமக்கு ஹெல்ப்லைன் நம்பர்னு சொல்லி ஒன்று தந்திருக்காங்க. ஹெல்ப்லைன் நம்பர்னாலே டோல் ஃப்ரீ நம்பராக தான் இருக்கும். அது மொபைல் நம்பராக இருந்தது என்னோடய செகண்ட் டவுட். பெரிய டவுட் எதுனா ஃப்ளிப்கார்ட்டோட லோகோ. ஏன்னா இந்த ப்ளூ கலர் பார்டர் வந்துட்டு வராது. இந்த ஃப்ளிப்கார்ட்டில் அந்த லோகோ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கோ அதே லோகோ தான் இங்கேயும் வந்திருக்கும். இவன் ப்ளூ கலர் பார்டர்லாம் போட்டு அழகாக அனுப்பியிருக்கான். சரின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நான் டவுட் கன்ஃபர்ம் பண்ணிட்டேன், ஓகே இது எப்படியோ ஒரு ஸ்கேமாக தான் இருக்கும். சரி, ஃபார் த ஃபன் ஃபேக்ட் நம்ம இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கால் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுப்போம். ஸோ மக்களே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் அதில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி பேச போகிறோம். A few moments later. ஹலோ 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 சார், ஃப்ளிப்கார்ட்லேருந்து எங்களுக்கு இந்த ஸ்க்ராச் டு வின்னு ஒரு லெட்டர் வந்துருந்துச்சுங்க. இல்லை அது அது எங்களுக்கு கொஞ்சம் இது இருக்குது, டவுட்ஸ் இருக்குது. அது எப்படி நாங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி உங்களுக்கு எப்படி அனுப்பணும்? வாட்ஸ்அப்லையா? ஓகே. இல்லை இப்போ இந்த அமௌண்ட் வந்து 12,50,000 ஜெயிச்சிருக்கீங்கன்னு ஸ்க்ராச் கார்டில் இருக்குது. ஓகே, ஆ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இது எப்படி? ஆ ஓகே ஓகே. யா இருக்குது இருக்குது. ஓகே, அப்புறம் இந்த அமௌண்ட் எப்படி நாங்கள் ரிசீவ் பண்ணுவோம்? ஓ, நாங்கள் ஏதாவது பே ஏதாவது பண்ணுற மாதிரி ஏதாவது இருக்குமா? இந்த ரிடெப்ஷன் ரூல்ஸில் போட்டிருக்கு. ஓகே அது ஓகே. அப்போ இது எவ்வளோ நாளில் கிடைக்கும் அந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியுங்களா? போட்டு விட்டுருவீங்களா? ஓ ஓகே ஓகே. உங்களோட இது எங்கே இருக்குது? ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? ஓ, வெஸ்ட் பெங்கால்லேருந்து கூப்பிடுறீங்களா?
எனக்கு சொந்த ஊர் தஞ்சாவூர் தான். ஓ தஞ்சாவூர் தானா? ஓகே ஓகே நோட் பண்ண பண்ணிட்டேன். ஓகே சென்ட் பண்ணுங்க, நான் செக் பண்ணிக்கிறேன். பண்ணிக்கிட்டு நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறேன். ஓகே ஓகே. இன்னொரு டவுட், வழக்கமாக நாங்கள் ஸ்டேட் பேங்க்லேருந்து கால் பண்ணதோ உங்கள் பேங்க் நம்பர் ஆதார் கார்டு லிங்க் பண்ணணும், கார்டு மேலே இருக்க 16 நம்பர் சொல்லு சார்னு தானே கேட்பீங்க? இப்போ என்ன புதுசாக புது ஸ்கேம் ஃப்ளிப்கார்ட்டில்? இது ஊரே இது ஸ்கேம்னு போட்டிருக்கு. இல்லை இப்போ உங்கள் நம்பரு சைபர் கிரைமுக்கெல்லாம் அனுப்பியாச்சு, இது ஸ்கேம்னு ஊரே சொல்லுது. அப்படி தான், 12.5 லட்சம் சும்மா யார் வீட்டு காசு எடுத்து சும்மா நீங்கள் கொடுப்பீங்க? நாங்கள் நம்பணும். சரி, இந்த கவர்மெண்ட் கொடுக்குது உங்களுக்கு 12,50,000. எது இல்லை இல்லை, இந்த 12,50,000 நீங்கள் கொடுக்குறீங்க, இதே மாதிரி 4 பேருக்கு எனக்கு தெரிஞ்சவங்களுக்கே வந்திருக்கு, எல்லாருக்கும் நீங்கள் 50 லட்சம் கொடுப்பீங்க. கொடுப்பீங்க கொடுப்பீங்க. சரி, இது இல்லை இல்லை, இப்போ இதை நான் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். ஆ, ஸோ அது என்ன சார்ஜஸ் எல்லாம் வருமோ அதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கோங்க. ஏன் கொடுக்கூடாது? நீங்கள் இங்கே இந்த ஃப்ளிப்கார்ட் லோகோ தப்பாக போட்டிருக்கீங்க, டால் ஃப்ரீ நம்பர்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்கீங்க, டால் ஃப்ரீ ஹெல்ப்லைன் நம்பர் டால் ஃப்ரீயாக இருக்கும். எது இல்லை, இந்த மாதிரி நீங்கள் காசு கேட்குறீங்கள, டாக்ஸ் அமௌண்ட் இவ்வளோ கட்டினா உங்களுக்கு 12,50,000 கொடுத்துருவோன்னு, இந்த ட்ரிக்ஸுக்கெல்லாம் யாராச்சும் ஏமாந்து காசு கட்டுறாங்களா? ஆ, உங்ககிட்ட கேட்குறேன், இது வரைக்கும் இது எவ்வளோ கொள்ளையடிச்சிருப்பீங்க இந்த மாதிரின்னு கேட்குறேன். இல்லை இல்லை, நாங்கள் பகல்லையும் அடிக்கிறதில்ல, நைட்டும் அடிக்கிறதில்ல. ஆ இல்லை கேட்குறேன், சும்மா சும்மா ஜாலியாக சொல்லுங்கள், எவ்வளோ இது வரைக்கும் எவ்வளோ ஆட்டை போட்டிருப்பீங்க இந்த மாதிரி ஆளுக்கிட்டு இருந்து சொல்லுங்கள் சொல்லுங்கள். தேவையில்லாத இல்லை இல்லை, தேவையில்லாத ஃபோனெல்லாம் இல்லை, தேவையில்லாத ஃபோனெல்லாம் இல்லை. நீங்கள் இவ்வளோ நல்லா தெளிவாக ராகுல் பஜாஜ் ஃபினான்ஸ் மேனேஜர்னு ஒரு ஸ்டாம்ப் ரெடி பண்ணியிருக்கீங்க, அப்ரூவ்ட் பை HSBCன்னு ஒரு ஸ்டாம்ப் ரெடி பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் எவ்வளோ பெரிய அஃபென்ஸ்னு தெரியுமா உங்களுக்கு? இல்லை நாங்கள் ஒன்றும் பண்ணுறது இல்லை, நாங்கள் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. பேசுவேன். ஒரு டவுட் தான், அதான் இது மாதிரி எவ்வளோ கொள்ளையடிச்சிருப்பீங்கன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கு தான் கூப்பிட்டோம். ஓ, இது புதுசாக ஆரம்பிச்சிருக்கீங்களா? ஓ, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, என்ன ஸ்கேம் பண்ணிட்டு இருந்தீங்க இதுக்கு முன்னாடி? இப்போ இந்த ஃப்ளிப்கார்ட் ஸ்கேம் இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறீங்கல்ல, இதுக்கு முன்னாடி என்ன ஸ்கேம் பண்ணிட்டு இருந்தீங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள். ஏன்டாடி, எங்கள் வீட்டுக்கு நீ லெட்டர் அனுப்புவேன், அப்புறம் நான் என் வேலையை பார்க்கணுமா? பார்ப்போம்டா பார்ப்போம், நல்லா பார்ப்போம். இல்லை இது இதெல்லாம் ஒரு இதெல்லாம் ஒரு பொழப்பாடாடி. இந்த ஏடாடி, நீ காசு செலவு பண்ணி எங்களுக்கு லெட்டர் அனுப்பி ஸ்க்ராச் கார்டு அனுப்பி இப்படியெல்லாம் அடுத்தவங்களை ஏமாற்றி காசு சம்பாதிக்கிறதுக்கு போய் பிச்சை இடுறான் ஆள் தெருவில். ஆமாண்டாடி. ஓ, உனக்கு பாத்திரம் எல்லாம் நாங்களே போடணும். அந்த பாத்திரம் கூட சொந்த காசில் வாங்க மாட்டேன். உன் பேர் என்ன? மக்களே, நீங்களே பார்த்துருப்பீங்க, சார்க்கு பிச்சை எடுக்கிறதுக்கு பாத்திரம் கூட நாங்கள் தான் அனுப்பணுமாமா, இவர் எங்களுக்கு 12.5 லட்சம் கொடுக்குறாராமா. ஸோ இந்த மாதிரி ஸ்க்ராச் கார்டுங்க, இந்த ஸ்க்ராச் கார்டை காட்டு. உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்லேருந்து இப்படி ஒரு ஸ்க்ராச் கார்டு ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அது தயவு செஞ்சு நம்பிடாதீங்க, இந்த மாதிரி ஆனாச்சாக தான் இருக்கும். ஐயோ ஐயோ, உங்களுக்கு காமெடி. ஆனால் நான் ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணது ஏதாவது ஹிந்தியில் பேசுவோன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஹிந்திக்காரன் தான், பட் தமிழில் பேசுகிறேன். ஹிந்திக்காரன் தான், ஹிந்தி சாயல் அடிச்சது, ஹிந்தி சாயல் அடிச்சது. தமிழ்ல பேசுறாங்க, எங்களுக்கு இந்த கெட்ட வார்த்தை போட்டு நல்லா கத்து வச்சிருக்காங்க.
ஐயோ ஐயோ, இவன் எங்கிட்ட கேட்குறான், நீ எதுக்குடா எனக்கு கூப்பிட்டு பொறுக்கியாவா, ஏன்னா ஊரெல்லாம் ஏமாத்திதுங்கிற, நீயே உனக்கு கூப்பிட்டா இப்படிங்கிற. ஸோ உங்களுக்கு இது மாதிரி ஏதாச்சும் கார்டு ஏதாச்சும் வந்துருச்சுன்னா கீழே மென்ஷன் பண்ணுங்க, வந்துருக்குன்னு. உங்களுக்கு இது மாதிரி நீங்களும் லட்சாதிபதி ஆக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தா நீங்களும் அதெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி எந்த ஸ்கேம் வந்தாலும் ஃப்ளிப்கார்ட், அமேசான், கூகுள்னு இவங்க நிறைய இதில் வருவானுங்க. நான் இப்போ சொல்கிறேன், இந்த ஃப்ளிப்கார்ட் இது புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்களாமா. ஸோ இது மாதிரி எந்த மாதிரி வேணாலும் வருவாங்க, அதுக்கெல்லாம் நீங்கள் ஏமாந்துடாதீங்க. இது பெரிய பெரிய ஸ்கேம் தான். இந்த ஆடியோவே உங்களுக்கு ஒரு இது. நீங்கள் திருப்பி கூப்பிடலாமா எனக்கு? எதுக்கு போர் அடிக்குதுல்ல. ஆமாம். ஸோ இப்போ நம்ம சூர்யா ஃபோன்லேருந்து கூப்பிட போகிறோம். நான் பேசிட்டேன், சூர்யாவுக்கும் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். இது உண்மையா சார்? சீரியஸாக எனக்கு 12,50,000 கிடச்சிருக்கா? ஆமாம் சார், உண்மைதான் சார். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ சார். எப்படி நம்பவே முடியல, 12,50,000ங்கிறது. ஸோ இது எப்போ சார் எனக்கு, எப்படி இதை என்ன பண்ணணும் இப்போ? ஆக்சுவலாக நீங்கள் அதை மட்டும் சொல்லுங்கள், நான் பண்ணிடுறேன். செய்யும் தொழிலே தெய்வம். அடுத்தவன் இதை திடி திங்கிற மாதிரி ப்ரொஃபஷனல் எடுத்து செய்யும் தொழிலே தெய்வம் கத்துக்கிட்டு வார்த்தை. அதெல்லாம் நம்ம பசங்க சொன்னதாதான் இருக்கும். இவனுக்கு இந்த மாதிரி இது பண்ணி இருப்பானுங்க, நம்ம பசங்க கூப்பிட்டு கிழிச்சு இருப்பானுங்க. ஆமா, அதான் அப்படியே ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே சொல்றது. ஐயோ, செம காமெடி. அண்டு இன்னொரு இது என்னென்னா, இந்த லெட்டர், இந்த லெட்டரில் என்னெல்லாம் இவன் கேட்டிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அக்கௌண்ட் ஹோல்டர் பேர், பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, மொபைல் நம்பர், உங்கள் பேன் கார்டு நம்பர் கூட கேட்டிருக்கான். அப்புறம் பேங்க் நேமு, ஆதார் கார்டு நம்பர், இது எல்லாமே கேட்டிருக்கான். ஸோ இதெல்லாம் கேட்டு இவன் எடுத்து வச்சுட்டு உங்கள் அக்கௌண்ட் என்ன வேணாலும் பண்ணலாம். அப்புறம் இன்னொரு இது என்ன அப்படின்னா, உங்களுக்கு 12,50,000 விழுந்திருக்கு அப்படின்னு எல்லா ஸ்க்ராட்ச் கார்டிலையும் ஒரே அமௌண்ட் தான் போட்டிருக்கானுங்க. நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணி எனக்கு இந்த காசு வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, இவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, 10% டாக்ஸ் கட்டணும் கவர்மெண்ட்டுக்கு அப்படிமா. அதில் 12,500 நீங்கள் கட்டணும் அப்படின்னு சொல்லுவான். ஸோ இவனுங்களுக்கு கிடைக்கிறது இந்த 12,500 தான். ஸோ நீங்கள் 60 ரூபீஸ் 50 ரூபீஸ் இந்த ஸ்பீட் போஸ்ட்டுக்கு இந்த பிரிண்ட் அவுட்டு, அப்புறம் இந்த ஒரு க்ரியேட்டிவான ஒரு 2021 இந்த 12,50,000 அப்படி போட்டு மாதம் அனுப்பியிருக்காங்க பார்த்தீங்களா, இதுக்கு ஒரு 10 ரூபீஸ் கிட்ட. இதில் எனக்கு ஹைலைட்டே அவன் சொன்னது தான், செய்யும் தொழிலே தெய்வம்டா அப்படிங்கிறான். இவனுங்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல முடியும்? நீ முன்னாடியே போட்டுக்கலாம். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இவனோட நம்பரும் நான் கொடுக்குறேன். இவனுக்கு நீங்கள் கூப்பிட்டு, எனக்கு இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஒரு இது வந்திருக்கு, எனக்கு 12,50,000 கிடச்சிருக்குன்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். உங்களுக்கும் என்ன சொல்லுவான்னா, எடுத்தோடனே கங்க்ராச்சுலேஷன் சார் அப்படிமா. அதுக்கப்புறம் நீங்கள் அதை எனக்கு அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க அப்படிமா. வாட்ஸ்அப்பில் அனுப்பி நான் உங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த காசு வருதுன்னா உங்களுக்கு நான் நாளைக்கு கூப்பிட்றேன் சார் அப்படிமா. நீங்கள் எல்லோரும் கூப்பிட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கூப்பிட்றீங்க அப்படின்னா, உன் அட்ரஸ்க்கு நாங்கள் ஒரு தட்டு அனுப்புகிறோம் இப்போ பிச்சை விடுறான்னு சொன்னீங்கன்னா, ஐ வில் பி வெரி ஹாப்பி. ஐயா வாயப்பாரு. ஸோ இந்த மாதிரி ஸ்கேம்க்கெல்லாம் ஏமாறாதீங்க மக்களே. யாரும் உங்களுக்கு ஃப்ரீயாக காசெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, அது 12,50,000 கொடுக்கவே மாட்டாங்க. அப்புறம் இதில் இன்னொரு டைப் ஸ்கேமெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னா, இவனுங்க பார் கோட் அனுப்புவாங்க. நீங்கள் இந்த பார் கோட் ஸ்கேன் பண்ணும் அப்படிம்பாங்க. நீங்கள் பார் கோட் ஸ்கேன் பண்ண உடனே கூகுள் பேல நீங்கள் இந்த பார் கோட் ஸ்கேன் பண்ணால் உங்களுக்கு காசு வரும்னு சொல்லுவாங்க. வராது, மாறாக உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஃபுல்லாக அவங்களுக்கு காசு போயிடும். இந்த மாதிரி ஸ்கேம் இருக்குது. அப்புறம் ஓஎல்எக்ஸ் ஸ்கேம், ஓஎல்எக்ஸ் ஸ்கேம் இருக்குது. அரௌண்ட் 70,000 2019 மாடல் கன் மெட்டல் கிரேல புல்லட்லாம் அவைலபிள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்துட்டு ஆர்மி பர்சன், நாங்கள் வந்துட்டு இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறோம், நாங்கள் வந்துட்டு ஆர்மி கேண்டில் இருக்கோம். ஸோ நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கோங்க பைக்கை 70,000. நம்ம எவ்வளோ குறைச்சி கேட்டாலும், ஈவன் 65,000 நான் பேசினேன், அது கூட அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நான் நெக்ஸ்ட் டே வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன்.
ஸோ நெக்ஸ்ட் டே நான் வாங்க போகும்போது அவங்க சொல்கிறாங்க நான் உங்களுக்கு ஹோம் டெலிவரி பண்ணிடுறோம், நான் இது வரைக்கும் ஃபுட் ஹோம் டெலிவரி வாங்கியிருக்கேன், அப்புறம் ஈவன் மளிகை பொருட்களும் கூட ஹோம் டெலிவரி பண்ணுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு பைக்கை ஹோம் டெலிவரி பண்ணுறாங்கன்னு வந்துட்டு மேபி ஷோரூம்ஸில் பண்ணுவாங்க, பட் இந்த மாதிரி ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக்ஸ் வாங்குற இடத்துல வந்துட்டு ஹோம் டெலிவரி பண்ணுவாங்களாங்கிறது வந்துட்டு எனக்கு தெரியல. அங்கேயே எனக்கு லைட்டாக டவுட் அடிச்சிச்சு. அப்புறம் அவங்க எனக்கு சொன்னாங்க லைக் அரௌண்ட் நீங்கள் ஒரு 6,000-7,000 பே பண்ணிங்கன்னா அந்த டெலிவரி சார்ஜஸ் நேம் ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜஸ், ஓ அப்போ என் கையிலேருந்து காசு போகுது. ஸோ அந்த ஒரு 6,000 மினிமம் 6,000 நம்ம 60,000 கிடைக்குதுன்னு சீப்பாக நினச்சிருந்தது வந்துட்டு 6,000 நம்ம கையிலேருந்து போகிறதுக்கு தான். ஸோ லேட்டாக அதே மாதிரி என்னென்ன ஆட்ஸ் இருக்குன்னு பார்த்தேன், அது மாதிரி ஒரு நியர்லி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஆட்ஸ் இந்த புல்லட் அந்த ஆர்மி இந்த சேம் கான்செப்டில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஆல் ஓவர் கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகான்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலேருந்தும் அந்த பைக்கை வந்துட்டு அந்த ஸ்கேம் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா ஸ்கேம் இருக்குது, யாரும் உங்களுக்கு ஃப்ரீயாக எதுவும் காசெல்லாம் கொடுக்க போகிறதில்ல. அது இல்லாமல் ரொம்ப கம்மி ரேட்டில் இந்த மாதிரி பைக் விற்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் எதுவும் உங்களுக்கு ஒழுங்காக ஒரிஜினல் இதெல்லாம் கொடுக்கலாம் மாட்டாங்க. இதெல்லாமே ஸ்கேம் தான். ஸோ இந்த மாதிரி ஸ்கேம்லலாம் ஏமாறாமல் ஜாக்கிரதையாக இருங்க மக்களே. அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. அண்ட் நம்மளோட லட்சாதிபதி 12,50,000 நான் உங்களுக்கு நீங்கள் எனக்கு உங்கள் அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் அனுப்புனீங்கன்னா இந்த 12,50,000 செப்பரேட் பண்ணி ஆளுக்கு 10,000 கிவ் அவே ஃப்ரம் லாகின் சாமுராயோட யூடியூப் சேனல் இருந்து எல்லாருக்கும் இந்த 12,50,000 வந்து நம்ம சேனல்ல இருந்து ஃபர்ஸ்ட் கிவ் அவே நம்ம பண்ண போறோம். சோ 1-2 lakh மாதிரி சின்ன அமௌண்ட்ல நம்ம பண்ண போறது இல்ல. ரீசன்ட்டா இர்ஃபான்ஸ் வியூல 1 lakh அவர் கிவ் அவே பண்ணிருந்தாரு. நம்ம 12,50,000 தான் கிவ் அவே பண்றது. சோ லக்கி வின்னர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஐ சி யூ கைஸ் இன் அனதர் ஃபன் வீடியோ. அண்டில் தென் இட்ஸ் மீ த லாகின் சாம்ராய் அண்ட் அவர் லட்சாதிபதி சூர்யா சைனிங் ஆஃப். சோ பிளீஸ் Okay, thank you.